இதை போல் சால்னா வச்சு சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே போல் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஒரு முட்டை ஆம்லெட் போட்டு இந்த சால்னா ஊற்றி சாப்பிட்டோமா ரொம்பவே அருமையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சால்னா வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த சால்னாக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக தான் இருக்கும். எண்ணெய் கம்மியாக சாப்பிட்றவங்க நீங்கள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. கூடவே 2 துண்டு பட்டை, 1 அன்னாச்சிப்பூ, 4 கிராம்பு, 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வந்து கூடுதலாக சேர்த்துக்குங்க. ஏன்னா வந்து இந்த சால்னா வந்து நான் வெறும் வெங்காயம் தக்காளி வச்சு தான் செய்ய போகிறேன். நான் வந்து 3 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா பொடியை நறுக்கிடுங்க. இந்த சால்னா செய்கிறதுக்கு தேவைப்பட்டால் பட்டாணி கேரட் கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து நம்ம அப்படியே செய்யலாம். இது கூடவே பொடியை நறுக்கின 3 தக்காளி இதையும் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடும் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா. வெங்காயம் தக்காளி வதங்குற டைமில் ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 15 பீஸ் தோல் உரித்து இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5 பீஸ் தேங்காய் எடுத்து தோல் சீவிட்டு பொடியை நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 10 முந்திரி சேர்த்து 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து கசகசா வந்து சீக்கிரம் நல்லா மசிஞ்சிடும். இது கூடவே சேர்த்துக்கலாம். இது சேர்த்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கைப்புடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். சால்னாக்கு வந்து புதினா வந்து ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக புதினா வந்து சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கிடுங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க 1 டீஸ்பூன் சேர்த்தாலே போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுருங்க. மிளகாய்த்தூள் வாசனை இல்லாத அளவுக்கு நல்லா ஒரு வதக்கு வதக்கிடுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் முந்திரி கசகசா பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். இந்த கப்பால் 1 கப்பு தண்ணி சேர்த்து நான் மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கிறேன். சால்னா வந்து நான் கெட்டியான சால்னா தான் வைக்க போகிறேன். அதனால் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கலை, கம்மியாக சேர்க்குறேன். நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வேணுன்றவங்க இன்னும் வந்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்து 1-2 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. உடனே வந்து குக்கர் மூடி வச்சு மூடாதீங்க. பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் கலர் சூப்பராக இருக்குது. அதே போல் நல்லா திக்காக இருக்குது. கூடவே ஏற்கனவே வந்து நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க. 1-2 நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி வச்சு மூடிடலாம். மீடியமான தீயில் வச்சு 1 விசில் விட்டால் போதும். 1 விசில் விட்டுருக்கேன். இப்போ பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். கூடவே பொடியை நறுக்கின கொத்தமல்லி இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாம்மா. ரொம்ப சிம்பிளான நல்ல ஒரு டேஸ்டான இட்லி தோசை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சால்னா ரெடி.